இன்று நாம் முந்திரியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களான முந்திரி கொட்டை, முந்திரி பருப்பு, முந்திரி கொட்டையினுடைய தோலிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய முந்திரி எண்ணெய் ஆகியவற்றினுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு உள்ள வாய்ப்பினை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், ஒரிசா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கோவா போன்ற 17 மாநிலங்களில் முந்திரி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் முந்திரி பருப்புக்கு உள்நாட்டிலேயே அதிக அளவு தேவை இருப்பதன் காரணமாக முந்திரி விளையும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு முந்திரி கொட்டைகள் அதிக அளவு இறக்குமதி செய்யப்படுகிறது. முந்திரி கொட்டையிலிருந்து முந்திரி பருப்பு, ரோஸ்டட் அண்ட் சால்டட் கேஷ்யூ நட் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முந்திரி பருப்பு தயாரிக்கும் போது கிடைக்கும் உபரி பொருளான முந்திரி தோலிலிருந்து முந்திரி எண்ணெய் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த முந்திரி எண்ணெய் பெயிண்ட், வார்னிஷ், எனாமல்ஸ், ரெசின், பூச்சி மற்றும் பூஞ்சானக்கொல்லி மருந்துகள் போன்ற பல்வேறு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு முந்திரி எண்ணெய் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவு முந்திரி சாகுபடி செய்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள், தொழில் முனைவர்கள் முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில வந்து நீங்க முன்னெடுக்கலாம். தமிழ்நாட்டில் பன்ருட்டி, ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம் சுற்று வட்டார பகுதிகளில் அதிக அளவில் முந்திரி பருப்பு வந்து உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்கள் உள்ளன. இந்த தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களின் கீழ் நிதியுதவி மற்றும் மானியங்களை வந்து வழங்குகிறார்கள். இந்தியா கேஷ்யூ நட் இன் ஷெல், அதாவது முந்திரி கொட்டைகளை இறக்குமதி செய்வதில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ளது. அதுபோல இந்தியாவிலிருந்து 08-01-32 HS கோடு உடைய முந்திரி பொருட்கள் ஏற்றுமதியில் உலக அளவில் இரண்டாவது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. முதலிடத்துல வந்து வியட்நாம் உள்ளது. இத்துறையில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய போட்டியாளராக வியட்நாம் வந்து இருக்கு. அடுத்ததா, முந்திரி சார்ந்த பொருட்களை உலக அளவில் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜெர்மனி, நெதர்லாந்து, யுனைடெட் கிங்டம், சைனா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளாகும். எனவே முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்ய நினைப்பவர்கள் இந்த நாடுகளுக்கு நீங்க முந்திரி ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்யலாம். இதனால் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் உள்ளது. அடுத்ததா, கேஷ்யூ நட்டினுடைய ஒரு சில ITC HS கோடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து கேஷ்யூ நட் இன் ஷெல் ITC HS கோடு வந்து 08-01-31-00 ஆகும். அடுத்ததா, கேஷ்யூ கர்னல் புரோக்கனுடைய ITC HS கோடு வந்து 08-01-32-10 ஆகும். அடுத்ததா, கேஷ்யூ கர்னல் ஹோல்னுடைய ITC HS கோடு வந்து 08-01-32-20 ஆகும். இந்த புள்ளி விவரத்தில் வந்து 08-01-31-00 இந்த ITC HS கோடு உடைய கேஷ்யூ நட் ஃப்ரெஷ் ட்ரைடு இன் ஷெல் சொல்லக்கூடிய முந்திரி கொட்டைகளை எந்தெந்த நாடுகளிலிருந்து இந்தியா எந்த அளவிற்கு இறக்குமதி செய்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய வேல்யூ மற்றும் குவான்டிட்டியை இந்த புள்ளி உரத்தில் கொடுத்துருக்கோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் எந்தெந்த நாடுகள்ங்கிறதும், இந்த ரெண்டாவது காலத்தில் வந்து 2018-19 நிதியாண்டில் எவ்வளோ வேல்யூக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய வேல்யூ வந்து லேக்ஸ்லேயும், அதே 2019-20 நிதியாண்டில் ஏப்ரல்லிருந்து பிப்ரவரி மாதம் வரை இந்தியாவுக்கு எவ்வளவு முந்திரி கொட்டைகள் இறக்குமதியாக இருக்கு அப்படிங்கக்கூடிய வேல்யூ லேக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். இந்த மூணாவது நாலாவது இந்த ரெண்டு காலமும் 2018-19, 19-20 நிதியாண்டுகளில் எவ்வளவு குவான்டிட்டி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாக இருக்கு அப்படிங்கக்கூடிய புள்ளி வருது இந்த ரெண்டு காலத்திலையும் கொடுத்துருக்கோம். இதில் குவான்டிட்டி வந்து 1000 நம்ம கொடுத்துருக்கோம். இந்தியாவிற்கு முந்திரி கொட்டைகளை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஐவரி கோஸ்ட்ங்கிறது நாடு வந்து முதலிடத்தில் இருக்கு. இவங்க 2018-19 நிதியாண்டில் 238,276.15 லேக்ஸ் அளவுக்கு இந்தியாவுக்கு முந்திரி கொட்டைகளை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே 2019-20 நிதியாண்டில் ஏப்ரல்லிருந்து பிப்ரவரி மாதம் வரை 96,621.86 லேக்ஸ் அளவுக்கு இந்தியாவுக்கு முந்திரி கொட்டைகளை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பெனின்ங்கிற நாடிலிருந்து இந்தியாவுக்கு வந்து முந்திரி கொட்டைகள் இறக்குமதி ஆகுது. 2019-20 நிதியாண்டில்
ஏப்ரல் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரை 152,147.59 lakh அளவுக்கு பெனின்ல இருந்து முந்திரி கொட்டைகளை வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அது மாதிரி கானா, கினி பிசாவ், நைஜீரியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும் முந்திரி கொட்டைகள் இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி ஆயிருக்கு. இது மாதிரி பல்வேறு நாடுகளிலிருந்து முந்திரி கொட்டைகளை இறக்குமதி செய்து முந்திரி பருப்பு, ரோஸ்டட் அண்ட் சால்டட் கேஷ்யூ நட் இது மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலையும் வந்து விற்பனை செய்யறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மொசாம்பிக், செனகல், தான்சானியா, இந்தோனேஷியா, ஹாங்காங், வியட்நாம் இப்படி கிட்டத்தட்ட 36 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்து முந்திரி கொட்டைகள் அதிக அளவு இறக்குமதி செய்யறாங்க. இவங்க 2019-20 நிதியாண்டுல ஏப்ரல் மாசத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரை டோட்டலா எந்த அளவுக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கூடிய மொத்த வேல்யூ வந்து இது 813,29.93 lakh அளவுக்கு உலக நாடுகளிலிருந்து இந்தியா முந்திரி கொட்டைகளை இறக்குமதி செஞ்சிருக்கு. அதே 2018-19 நிதியாண்டுல 10,87,686.10 lakh அளவுக்கு உலக நாடுகளிலிருந்து முந்திரி கொட்டைகளை இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இது மாதிரி நீங்க இந்த தொழில முந்திரி கொட்டைகளை இறக்குமதி செய்யக்கூடிய தொழிலையும் ஈடுபடலாம், அது மாதிரி வேல்யூ ஆடட் பண்ணி அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபடலாம் அப்படிங்கூடிய விவரங்களை நம்ம இந்த புள்ளி விவரத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு எந்த அளவிற்கு இந்த வியாபாரத்துல வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க இதன் மூலமா புரிந்து கொள்ள முடியும். அடுத்துதான் இந்த புள்ளி விவரத்துல வந்து 08-01-32 கேஷ்யூ நட் ஃப்ரெஷ் ட்ரைடு ஷெல்டு அப்படிங்கக்கூடிய ஹஜஸ் கோடு உடைய ப்ராடக்டை இந்தியா வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய புள்ளி விவரம் இது. இதுல இந்த ரெண்டு காலமும் எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்குங்க அப்படிங்கக்கூடிய வேல்யூ லேக்ஸ்லயும், இந்த ரெண்டு காலத்திலயும் எவ்வளவு குவான்டிட்டி ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய குவான்டிட்டி வந்து 1000லயும் கொடுத்துருக்கோம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு 2018-19 நிதியாண்டுல 87,745.93 lakh அளவுக்கு இந்தியாவில இருந்து இந்த கேஷ்யூ நட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. அதே 2019-20 நிதியாண்டுல ஏப்ரல் இருந்து பிப்ரவரி மாதம் வரை 76,736.42 lakh அளவுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு இந்த கேஷ்யூ நட் ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்கு. அது மாதிரி வந்து ஜப்பானுக்கு பாத்தீங்கன்னா 2018-19 நிதியாண்டுல 57,060.10 lakh அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அது மாதிரி நெதர்லாண்ட், சவுதி அரேபியா, யுஎஸ்ஏ, ஸ்பெயின், பெல்ஜியம், ஜெர்மனி, குவைத், பிரான்ஸ், கர்த்தார், சிங்கப்பூர், கொரியா, தாய்லாந்து இப்படி பல்வேறு நாடுகளுக்கு 08-01-32 அப்படிங்கக்கூடிய ஹஜஸ் கோடு உடைய கேஷ்யூ நட் ப்ராடக்ட் வந்து இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்கு. ரஷ்யா, ஜோர்டான், ஈரான், எகிப்து, மாலத்தீவ், ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, சைப்ரஸ், புருனே, டென்மார்க், சைனா, நார்வே, உக்ரைன், நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா, தான்சானியா, கேமரூன், பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் 110 நாடுகளுக்கு இந்தியாவில இருந்து இந்த கேஷ்யூ நட் ப்ராடக்ட் வந்து இந்தியாவில இருந்து ஏற்றுமதியா இருக்கு. 2019-20 நிதியாண்டுல ஏப்ரல்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரை மொத்தமா எவ்வளவு ஏற்றுமதியா இருக்கு அப்படிங்கூடிய வேல்யூ இது 356,587.20 lakh அளவுக்கு இந்தியாவில இருந்து ஏற்றுமதியா இருக்கு. அதே 2018-19 நிதியாண்டுல 443,513.66 lakh அளவுக்கு இந்தியா இந்த கேஷ்யூ நட் ப்ராடக்டை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த புள்ளி விவரங்களிலிருந்து உங்களுக்கு இந்த கேஷ்யூ நட் ப்ராடக்ட் ஏற்றுமதி செய்வதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.